ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கோட ஒரு கேள்வி என்னென்னா, வாட் ஆர் த பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் எக்ஸசைசஸ்? கிவ் அட்லீஸ்ட் 3 எக்ஸாம்பிள்ஸ் கேட்டிருக்காங்க. ஸ்பிரிச்சுவல் எக்ஸசைஸ்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸ்பிரிச்சுவல் எக்ஸசைஸுங்கிறத நான் இந்த இடத்துல எப்படி மீன் பண்ணுவேன்னா, ஒரு ஆன்மீகம் சம்பந்தமான ஏதோ ஒரு விஷயத்தை, ஒரு ப்ராக்டிஸை எப்படி நம்ம பண்ணுறது, அதுக்கான சில எக்ஸாம்பிள்ஸ் என்ன, ஒரு முக்கியமான 3 எக்ஸாம்பிள் சொல்லுங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே எனக்கு ஞாபகம் வர்றது விழிப்புணர்வு. எப்போவுமே நீங்கள் அவேர்னஸோட விழிப்புணர்வோடு இருக்கிறது. இந்த விஷயத்தை நான் ரிப்பீட் பண்ணுற மாதிரி இருக்கும், பட் ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்னு நீங்கள் வந்துட்டிங்கனாலே உங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறது தான் அதோட எசன்ஸ், அதோட பர்பஸே. அப்போ உங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது எப்போவுமே விழிப்புணர்வோடு இருக்கிறது. நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கணுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் விழிப்புணர்வோடு இருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்கள் மேலே உங்களுக்கு கவனம் போகும். உங்களோட மனசுனா என்ன, உங்களோட மனம் எப்படி செயல்படுது, உங்களோட மனசு எங்கிருந்து தொடங்குது, உங்களோட உடலுக்கும் மனசுக்குமான கனெக்ஷன் என்ன, நமக்கு வெளியில் இருக்கிற விஷயங்களுக்கும் நமக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குதா இல்லை எந்த தொடர்புமே இல்லையா, நம்ம வந்து தனியாக செயல்பட்டு இருக்குமா, இந்த மாதிரியான ஒவ்வொரு கேள்விகளுக்குமான பதில் நீங்கள் அவேர்னஸோட விழிப்புணர்வோடு இருந்தீங்கன்னா மட்டும்தான் ஆகும். அவேர்னஸுக்கு மைண்ட்ஃபுல்னஸ் அப்படிங்கிற ஒரு வேர்டும் யூஸ் பண்ணுறாங்க. பட் நான் அவேர்னஸ்ன்னு யூஸ் பண்ணுறதுக்கான காரணம், அதுக்கான டைரக்ட் அர்த்தம் விழிப்புணர்வு. ஏன்னா மைண்ட்ஃபுல் அப்படிங்கிற வார்த்தை எப்படி இருக்குன்னா, மனசு உங்களுக்கு எப்பவுமே ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அர்த்தத்தை கொடுத்துரும். அதுக்கு பதிலாக அவேர்னஸ், விழிப்புணர்வு தான் சரியான வேர்ட்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் அவேர்னஸ். ரெண்டாவது மெடிடேஷன். இப்போ மெடிடேஷனுக்கும் அவேர்னஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவும் இல்லை. விழிப்புணர்வுங்கிறது நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயல்லையும் எப்போவுமே மெடிடேட் பண்ணுறதுன்னு சொல்லலாம். எப்போவுமே கவனத்தோடு இருக்குது, விழிப்புணர்வோடு இருக்குது. பட் மெடிடேஷனுங்கிறது என்னென்னா, பர்டிகுலர் டைமில், மேபி ஏர்லி மார்னிங்கோ இல்லை எப்போ நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அந்த டைமில் நீங்கள் சரியான பொசிஷனில் உட்காந்து ஒரு சில குறிப்பிட்ட ப்ராக்டிசஸை பண்ணுறது மெடிடேஷன் சொல்லி சொல்கிறோம். அப்போ இது மட்டும்தான் தியானமானா கிடையாது, இதையும் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்சு எந்த விஷயத்தில் இன்வால்வ் ஆகி ஃபோக்கஸ்டாக பேஷனேட்டாக ஒரு விஷயத்தை பண்ணுறீங்கனாலே அதுவும் மெடிடேஷன் தான். அதுவும் இல்லாமல் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட டைமில் உங்களோட பிரெத்தை ஃபோக்கஸ் பண்ணுறதோ, இயற்கையான சுவாசத்தை ஃபோக்கஸ் பண்ணுறதோ, இல்லை வந்துட்டு ஒரு மந்திரம் சேட் பண்ணுறது, தீப ஒளியை பார்க்குறது, எந்த விஷயம் நீங்கள் எதை ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தாலும் அதுவும் ஒரு மெடிடேஷன் சொல்லி சொல்லலாம். ஸோ இந்த ரெண்டு விஷயத்தில் பேஷனேட்டாக எந்த விஷயத்தை பண்ணுறீங்களோ அதுவோ, இல்லை வந்துட்டு ஏர்லி மார்னிங்கோ, இல்லை உங்களுக்கு கிடைக்கிற டைம் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணி அது மூலம் தியானம் பண்ணாலும் அதுவும் ஒரு பெஸ்ட் ஸ்பிரிச்சுவல் எக்ஸசைஸ் தான். அவேர்னஸ், மெடிடேஷன். மூணாவது எக்ஸ்டர்னல், வெளியிலிருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நாலேஜ். இப்போது விழிப்புணர்வோடு இருக்கிறதும் மெடிடேஷன் பண்ணுறதும் உங்களுக்குள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஆசிட்டிஸ், ரியாலிட்டியை ஆசிட்டிஸ் அப்சர்வ் பண்ணுறீங்க. பட் இதுவே நீங்கள் எக்ஸ்டர்னலான ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும், மற்றவங்க சொல்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னா உங்களோட கவனம் வெளிநோக்கி இருக்கணும். இப்போது இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா, உங்களுக்கு ஸ்பிரிச்சுவலாக யாரை பிடிச்சிருக்குதோ, ஒரு சில பேருக்கு சித்தர்களை பிடிச்சிருக்கும், ஒரு சில பேருக்கு வந்துட்டு நிறையா ஆத்தர்ஸ், ஸ்பிரிச்சுவல் ஆத்தர்ஸ், ஃபாரினர்ஸ் நிறைய பேர் பிடிச்சிருக்கும், ஒரு சில பேருக்கு அவங்க வீட்டிலேயே யாரோ ஒருத்தர் வந்துட்டு ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக பேசலாம், அவங்களோட தாத்தாவோ பாட்டியோ இல்லை அவங்க அம்மாவோ அப்பாவோ, இவங்கள யார் பேர்த்து யாரோ ஒருத்தருக்கு வந்துட்டு ஸ்பிரிச்சுவலான ஒரு அட்ராக்ஷன் இருக்கலாம், ரெகுலராக பக்தி மார்க்கத்தில் கோயிலுக்கு போயிட்டவங்க இருக்கலாம். ஸோ உங்களுக்கு யாரை பிடிச்சிருக்குதோ அவங்க என்ன சொல்கிறாங்கங்கிறத கவனமாக கேளுங்க, ஜட்ஜ்மெண்ட் இல்லாமல். ஏன்னா நீங்கள் ஜட்ஜ் பண்ணிங்கனாலே உங்களோட மெமரியிலிருந்து இது சரி தவறுங்கிற அந்த தாட் வர ஆரம்பிச்சிடும். ஜட்ஜ் பண்ணாமல் ஒருத்தர் ஒரு விஷயத்த சொல்கிறாங்கன்னா அது உள்ளது உள்ளபடி கவனிங்க. நீங்கள் அந்த இடத்துலையும் விழிப்புணர்வாக இருந்தீங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கங்கிறது உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த 3 எக்ஸசைஸ் தான் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டான எக்ஸசைஸ். இது இல்லாமல் நிறையா விஷயங்கள் இருக்குது, பட் சின்ஸ் இந்த க்வெஸ்சனில் அவங்க கேட்டிருக்கிறனால என்னோடய பதிலை டைரெக்டாக சொல்லியிருக்கேன். மெடிடேஷன், சாரி, ஃபஸ்ட் ஒன் இஸ் அவேர்னஸ், விழிப்புணர்வோடு இருக்கிறது. ரெண்டாவது தியானம், மெடிடேஷன் பண்ணுறது. மூணாவது எக்ஸ்டர்னலான நாலேஜ், ஸ்பிரிச்சுவல் நாலேஜ், உங்களுக்கு பிடிச்சவங்கிட்டிருந்து உங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் கெயின் பண்ணிக்கிறது. ஸோ இதை பற்றி உங்களோட கமெண்ட்ஸ் என்ன, இது இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருக்குதா, இதோட பெஸ்ட்டான ஸ்பிரிச்சுவல் எக்ஸசைஸ் ஏதாவது இருக்குதாங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ண நினச்சிங்கன்னா, ஏதாவது விஷயங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும், ஜென்ரலாக ஸ்பிரிச்சுவாலிட்டி பற்றியோ இல்லை மனம் பற்றியோ டிஸ்கஸ் பண்ணணும் நினச்சிங்கன்னா என்னோட சோஷியல் மீடியாவில் எப்போ வேணால் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். சைனிங் ஆஃப், சீ யூ சூன். மதம்.